கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மாட்சிமை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபையினாலே இந்த வருடத்தில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரை நாங்கள் துவங்கி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் எங்களுடைய குடும்பத்திற்கு அவசியமான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் பார்க்க இருக்கிற வசனங்களை, குறிப்புகளை நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திலே நீர் தைத்து தர வேண்டுமாய் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வு உமக்கு நேராக பரிசுத்தமாய் சந்தோஷமாய் எல்லா ஆசீர்வாதங்களோடு வளரும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்முடன் இருப்பதாக. 110வது வகுப்பு நாம் இந்த ஆன்லைன் வகுப்பை துவங்கி இன்றோடு 110வது வகுப்பு. அநேகர் இடையிலே வந்திருப்பீர்கள், ஆனால் இந்த பயணம் துவங்கி 110 வகுப்புகள் கடந்து வந்திருக்கிறதை நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு அதிக நன்றிகளை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருடத்திலே நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே இந்த தொடரை துவங்கினோம். இன்று 12வது வகுப்பிலே, இந்த தொடரின் கீழ் 12வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்ததான தலைப்புகள் உங்களுடைய திரையிலே நீங்கள் காண முடியும். குடும்பத்தை நிறுவிய தேவன் என்று 1வது வகுப்பும், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்று 2வது வகுப்பும், 4-5 வகுப்புகள் இன்றியமையாத செயல்கள், 6-7 வேதாகமத்தின் பார்வையில் திருமணம், பின்பு 2 பாகங்கள் மீண்டும் முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலும், 3 பாகங்கள் முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே 3 பாகங்களும், கடந்த வகுப்பிலே நாம் மனைவிக்கு கணவனுடைய கடமைகள் என்ன என்றும் பார்த்தோம். இந்த நாளிலே அதன் தொடர்ச்சியாக 2வது பிரிவாக மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் மீண்டும் காண இருக்கிறோம். போன வகுப்பிலே பார்த்ததான தலைப்பை வேகமாக நான் சொல்லி கடந்து செல்கிறேன். வீட்டின் தலைவர் கணவனாயிருக்கிறான். அதை தான் கணவன், தான் வீட்டின் தலைவர் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். எச்சூழ்நிலையிலும் அது மாறாத பொறுப்பு, அனைத்திற்கும் பொறுப்பானவன் என்று இதை குறித்து கடந்த வகுப்பிலே விலாவாரியாக தெள்ள தெளிவாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது குறிப்பு இந்த தலைப்பின் கீழே, மனைவிக்கு கணவனது கடமைகள். மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், அது மிக 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 கட்டாயம், அது அவசியம், தட்ஸ் மேண்டேட்டரி. மனைவிக்கு கணவன் உண்மையாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் ஆதாரமாக இந்த வேளையிலே நான் எடுக்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததுமாய் இருப்பதாக. கவனிச்சிங்களா? இது நிறைய தடவை நம்ம வாசித்திருப்போம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிந்திருந்தாலும் அது வாழ்விலே, வாழ்க்கை பயணத்திலே அதை எவ்வளவு தீவிரமாக ஒவ்வொரு கணவனும் கடைபிடிக்கிறார்கள் என்பது அவசியம். விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளது. கணம் உள்ளதுன்னா வெயிட்டா இருக்குது அல்ல, கணம் உள்ளது அப்படின்னா இது வந்து பிரெஷியஸ், விலையேற பெற்றது, மதிக்கத்தக்கது, அதை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு இருக்கிறது, காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு இருக்கிறது. விவாகம் அனைத்து ஜனங்களுக்கும், எங்க ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எங்களுடைய சபையாராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் விவாகம், அத்தனை பேருக்கும் மத்தியிலே அது கணம் உள்ளது. ஏன் நான் இதை நான் பிரித்து காட்டினேன் அப்படின்னு சொன்னால், சில இடங்கள்ல
விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு என் காதுல விழுந்தது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா அதுவே சிலருக்கு பாயிண்டா மாறிடக்கூடாது. யாவருக்குள்ளும் கணம் உள்ளது, அது ஊழியக்காரனா இருந்தாலும் அவனுக்கும் அந்த விவாகம் கணம் உள்ளதுதான். அவன் குறிப்பாக குறிப்பாகன்னு சொல்லுவது தவறு, கட்டாயமாக அவனும் அந்த ஊழியக்காரனும் முன்மாதிரியாக நடக்க வேண்டியது அவசியம், கட்டாயம். அது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. யாவருக்குள்ளும் கணம், மதிக்க வேண்டியது. ஐ ஹாவ் என்டர்ட் இன்டு எ கவனன்ட், ஒரு உடன்படிக்கைக்கு உள்ளே ஒரு கணவனும் மனைவியும் கரம் பிடித்திருக்கிறார்கள். அந்த கரம் பிடித்ததுனாலே அந்த கரத்தை எப்பொழுது நான் விட வேண்டும், எப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறோம், திருமணத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம், என்னுடைய தாழ்விலும் என்னுடைய உயர்விலும், என்னுடைய வாழ்விலும் என்னுடைய மரணத்திலும், எந்த சூழ்நிலையில மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு தானே வாக்கு கொடுத்துருக்கு. அந்த வாக்கு யார் முன்னாடி கொடுத்துருக்கு? அத்தனை ஜனங்கள் முன்னாடி கொடுத்துருக்கு. எல்லாவற்றையும் கடந்து அது தேவனுக்கு முன்னதாக கொடுத்த ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நான் மீறக்கூடாது. இந்த வாக்குறுதியை எக்காரணத்தை கொண்டும் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் திருமணமானவர்கள் உடன்படிக்கைக்கு உள்ளே சென்றவர்கள் அந்த வாக்குறுதியை நான் யாருக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன்? நான் தேவனுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன். அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அந்த மதிப்பு கைப்பிடித்த நாள்ல இருந்து உண்மையாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஒருவருக்குமே அது விதிவிலக்கு கிடையாது. விவாக மஞ்சம் என்று சொல்லுகிறது. விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாய் இருப்பதாக. விவாக மஞ்சம் அப்படின்னா பெட், மேரேஜ் பெட், கட்டில், நம்ம படுக்கக்கூடிய அந்த இடம், படுக்கக்கூடிய மெத்தை, கணவன் மனைவி படுக்கக்கூடிய அந்த இடமானது எப்படி இருக்கிறதா? இட் ஹாஸ் டு பி அன்டிஃபைல்டு. அந்த பெட், அந்த படுக்கை அன்டிஃபைல்டா இருக்கணும். கணவன் மனைவியோடு அங்க படுக்கிறான், மனைவி கணவனோடு படுக்கிறான், அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல பேர் மாறுவதோ அவசியத்துக்கு மாற்றிக்கொள்வதோ அங்கு இடம் இல்லை. நான் வந்து காதால கேட்டிருக்கிறேன், என்னன்னா மேன்மையான இடங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற சில குழுக்கள் தங்களுடைய பேர், தங்களுடைய பார்ட்னரை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு நாளைக்கு இவன், ஒரு நாளைக்கு அவள், தங்களுக்கு இவரு இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுக்கிறது. அயோக்கியத்தனம், இது விபச்சாரம். விபச்சாரம் உள்ளவர்களை, விபச்சாரம் செய்தவர்களை, செய்கிறவர்களை நரகத்திலே தள்ளுகிற தேவன். விபச்சாரம் செய்வதற்கு அதில் நிலை கொண்டு நிற்கும் பொழுது நரகம் என்பதை மறந்து போகக்கூடாது. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அந்த மேரேஜ் பெட் என்னுடைய மெத்தை, இது கணவனுக்கும் மனைவிக்குமான மெத்தை. அந்த மெத்தையிலே கணவன் தன்னுடைய மனைவியோடு தான் படுக்க வேண்டும், மனைவியானவள் தன்னுடைய கணவனோடு தான் படுக்க வேண்டும். அதுல யார் மாறினாலும், எந்த சூழ்நிலையில மாறினாலும் அது அசூசிப்படுகிறது. இட் ஹாஸ் பீன் டிஃபைல்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, லெட் மேரேஜ் பி கெப்ட் ஹானரபிள் இன் எவ்ரி வே அண்ட் த மேரேஜ் பெட் அன்டிஃபைல்டு என்று சொல்லுகிறார். அந்த அசூசிப்படாமல் காப்பாற்ற வேண்டியது கட்டாயம். அவசியம் என்கிற வார்த்தையை விட நான் அதை கட்டாயம் என்று சொல்கிறேன். எந்த விதத்துல நமக்கு இடம் கொடுக்கல. நான் வந்து வாய்ப்பு கிடைச்சது இலவசமா கிடைத்தது, தானா தேடி வந்தது, தெரியாமல் நடந்து விட்டது, இதெல்லாம் சப்பக்கட்டு. ஒன்னும் தெரியாம நடக்க, இதெல்லாம் பிளான் பண்ணி நடத்துறது. அப்போ
தேவன் அதற்கு எத்தனையோ கண்டிஷன்ஸை, தீர்க்கத்தை அவர் அந்த எழுதி வைத்திருக்கிறார். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:22. ஆதியாகமம் 2:22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும். இந்த கிராம பாஷையில் சொல்றதா இருந்தா, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை, அந்த சிங்குலர், அவர்களை அல்ல அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். ஒரு துணையை உண்டு பண்ணினார், ஒரு மனுஷனை உண்டு பண்ணினார், அவனுக்கு அவளை கொண்டு வந்தார். ஒரு மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மனைவியை உருவாக்கி அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். ஒருவேளை இவளுக்கு பிள்ளை இல்லை, அப்ப அதனால நம்ம வந்து இன்னொரு ட்ரை பண்ணலாம். இந்த வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருக்கிறா, அதனால ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணும், அதனால நான் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கலாம், இன்னொரு மனைவியை நான் தேடி போகலாம் அப்படின்னு அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. தெர் இஸ் நோ சச் சாய்ஸ். தேவன் கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டு அதிலே வாழ வேண்டுமே அன்றி என்னுடைய விருப்பத்திற்கு நான் சாய்ஸை செலக்ட் பண்ணுவதற்கு அங்க இடம் இல்லை. தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் கிவன் ஃபார் அவர் சாய்ஸ். ஒரு மனுஷனை உண்டாக்கினார், ஒரு மனுஷியை கொண்டு வந்தார், அவ்வளவுதான். அந்த மனுஷி நம்ம அதை தனியே ஒரு டாபிக் நான் எழுதி வச்சிருக்கேன். மறுமணத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, விவாகரத்தை குறித்து தனி அதில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசதான் போகிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளோதான். அதில் வந்து த மேரேஜ் பெட் ஷுட் நாட் பி டிஃபைல்டு, அது மஸ்ட் நாட் பி டிஃபைல்டு, அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு துணையை தான் அவர் உண்டு பண்ணினார், அந்த ஒரு துணை மரணம் வரைக்கும் நம்முடையது. அதில் இடையிலே சண்டை போடுறாங்க, எங்களுக்கு ஒத்து வரல, கருத்து வேறுபாடு பிரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வந்து பணத்து மீது ஆசையாக இருக்கிறாங்க, அவங்க இந்த ஊர்லேருந்து வரமாட்டேங்கிறாங்க, அந்த ஊர்லேருந்து வரமாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து அவங்க அம்மா பின்னாடியே இருக்கிறாங்க, அப்பா பேச்சையே கேட்குறாங்க, அவங்க வீட்டு பேச்சையே கேட்குறாங்க, என் பேச்சை கேட்டு கீழ்படுகிறதே கிடையாது, வந்து வயிற்றில் ஒரு புள்ள பூச்சி வர்றதில்லை, ஒரு புழு பூச்சி வர்றதில்லை, வந்து அண்ணு பேரனா இருக்கிறா, என்ன காரணங்களை நீங்கள் சொன்னாலும் அந்த காரணங்களுக்கு அங்க இடம் இல்லை. ஆதியாகமம் 21:21 படிக்கலாம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும், அந்த வார்த்தையை நல்லா பாருங்க, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். 21 தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன், அது நல்லது என்று. திரளாய் ஜனிப்பிக்கப்பட்டது, ஏகப்பட்ட பேர்களை உண்டு பண்ணினார், அதிகமான பேர்களை உண்டு பண்ணினார். ஒரு ஆண் காக்காவோ, ஒரு ஆண் கழுகோ, ஒரு ஆண் மீனோ, ஒரு ஆண் முதலையோ அல்ல, திரளாய் ஜனிப்பிக்கப்பட்டது. ஆனா மனுஷனை மாத்திரையும் அப்படி பண்ணல. மனுஷனே நினைச்சா டக்குன்னு அப்படி சொல்லி, இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், இங்கே ஒரு 200 பேர், அந்த பக்கம் 200 பேர் நினைச்சிருந்தாருன்னா மொத்தமா பூமி முழுக்க நிரப்பி இருந்திருக்கலாமே மனிதர்களை, ஆண்களையும் பெண்களையும்
மொத்தமா நிரப்பி அவங்கவுங்க அவங்களுக்கு உங்க பேரை நீங்க போய் தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ எப்பா நீ போய் பாரு, உனக்கு ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், போயிட்டு நீங்க உங்களுக்கு பிடித்த ஆளை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அவரு செய்யல. மீன்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் திரளாய் ஜனிப்பித்த தேவன் மனுஷனை திரளாய் ஜனிப்பித்து கட்டளை கொடுத்திருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷியதான் கல்யாணம் பண்ணணும், நீங்க வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டவரை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று அவர் கட்டளை கொடுத்து அவர் வேடிக்கை பார்த்தாரன்னு கிடையாது. படைத்ததையே ஒருத்தனை தான் படைத்தார், படைத்ததையே ஒருத்தியை தான் படைத்தார், அவர்களைத்தான் நீ பழகி பெருக வேண்டும் என்று சொன்னார். பூமி முழுவதும் நீ பழகி பெருகு என்று ஒருவனை படைத்துவிட்டு பழகி பெருக சொன்னாரே ஒழிய, பல பேரை படைத்து விட்டு நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா இன்றைக்கும் நமக்கு அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். உபாகமம் 17 அதிகாரம் 17 வசனம், டியூட்ரானமி 17th சாப்டர் 17th வெர்ஸ். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். படைக்க வேண்டாம் அப்படின்னா உட்காந்து உருவாக்குறதல்ல, மனைவியை எந்த ஒரு கணவனும் உருவாக்குகிறான் அந்த ஒரு அர்த்தத்துல சொல்லப்படுகிறது. நீங்க வந்து ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா neither shall he multiply wives to himself, பெருக்கி கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது, பெருக்கி கொள்ள வேண்டாம். எபிரேய பாஷையில ராபா அப்படின்னு சொல்லியிருக்கு. ராபா அப்படின்னா இன்க்ரீஸ், டு நாட் இன்க்ரீஸ் யுவர் வைஃப்ஸ், உனக்கு ஒரு மனைவி அதை நீ பெருக்கி கொள்ளாதே. தமிழாக்கம் செய்யும் பொழுது அதை படைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். ஸ்திரீகள் அப்படின்னா மனைவியை என்று சொல்லுகிறது, வைஃப்ஸ் என்று சொல்லுகிறது. ஸ்திரீகள் ஸ்திரீ அப்படின்னா அவனுடைய மனைவி, அவனுடைய அந்த எபிரேய பாஷையில வரும்பொழுது அதை நியூஷின் நியூஷிம் இஷ்வா நிஷிம் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் வாயில நுழைய போறது இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. அந்த பதத்துக்காக நான் உங்களுக்கு அதை முன்பாக கொண்டு வருகிறேன். அநேக மனைவிகளை அவன் படைக்க வேண்டாம், ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். படைக்கணும்னா உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்க மனைவிகளை கணவன்களை உருவாக்க தான் செய்ய முடியும். நீங்க வந்து மனைவிகளை தேட முடியாது மார்க்கெட்ல, கணவனை மார்க்கெட்ல நீங்க தேட முடியாது. நீங்க வந்து நல்ல பெண்ணை தான் தேட முடியும், நல்ல பையனை தான் தேட முடியும். நல்ல பையனை தேடி நல்ல பெண்ணை தேடி திருமணம் செய்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் கணவன் மனைவியாக உருவாகுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். திருமணத்திற்கு பின்பு அந்த கணவன் அந்த பையன் கையை பிடித்த மனைவி தன்னுடைய பெண்ணை மனைவியாக்கி கொண்டு அவளை நல்ல மனைவியாக அவன் உருவாக்குகிறான். கவனிச்சீங்களா? அவள் நல்ல மனைவியாக வளரவில்லை என்று சொன்னால் அது யாருடைய தவறு? அந்த கணவனுடைய தவறு. நல்ல பெண்ணை நீங்கள் பிடித்து கொண்டு வந்தீர்கள், அவள் நல்ல குணம் உள்ளவளா, நல்ல ஸ்திரீ ஆவனவளா, படித்தவளா, புரிந்தவளா, அடக்கம் உள்ளவளா, அவளுக்கு தாளந்துகள் இருக்கிறதா, நிர்வாக திறமை இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அவளை திருமணம் செய்தீர்கள். அதற்கு பின்பு மனைவியானவள் உருவாக்கப்படுகிறாள். முதல் நாள்ல இருந்து மனைவி தன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது கணவன் அவளை உருவாக்குகிறான். காலையில எழுந்தவுடனே அவ என்ன செய்யணும், வீட்டை எப்படி பார்த்துக்கணும், அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒரு மனைவி இப்படி இருக்க வேண்டும். கணவன் மனைவியை தயார்படுத்துகிறான், உருவாக்குகிறான். பெற்றோர்கள் மருமகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டு திருமணம் ஆனதிலிருந்து முதல் 3 மாசம் 6 மாசம் அந்த ஹனிமூன் பீரியட் முடிந்ததுக்கு அப்புறம் அவள் அப்படி சரியில்லை, இவ இப்படி சரியில்லை, இவ பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அதை கேட்க மாட்டேங்கிறான்னு எப்படி கேட்பாங்க? நீங்க சொல்லி கொடுத்தா தானே
சொல்லி கொடுத்தா தானே கேட்க முடியும், சொல்லிக் கொடுக்கிற முறையிலே சொன்னா தானே கேட்க முடியும். எடுத்தறிந்து பேசினால், மரியாதை குறைவின்றி பேசினால், மரியாதை குறைவோடு பேசினால், ஏற்கக்கூடாத காரியங்களை பேசினால் எப்படி அங்கீகரித்துக் கொள்ள முடியும்? ஆகவே மனைவி பெருக்கிக் கொள்ளாதே என்று சொல்கிறார். உன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி நீ அநேகம் மனைவிகளை படைக்க வேண்டாம். உனக்கு ஒண்ணுதான். அப்பதான் வந்து சீஷர்கள்லாம் சொன்னாங்க, அதை வாசிக்கலாம். லேவி ராகமும் வேலின் போட்டுட்டேன், அது லேவி லேவி ராகமும் 18:18 Leviticus 18:18. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. உனக்கு மனைவி இருக்கிறாள்னா அவள் தங்கச்சியை பார்த்தோன்னா அவருக்கு சபலப்படும், உடனே மனைவிக்கு கல்யாணம் பண்ண மனைவி மேல சில குற்றங்கள் வரும். இவ அதை செய்ய மாட்டேங்கிறான், இவ செய்ய மாட்டேங்கிறான், இது சரியில்லைனா நல்லவன் அப்படின்னா அந்த அம்மாவும் மாமியாருக்கும் ஒரு யோசனை வரும். சரி, நம்ம மூத்த பிள்ளையனுடைய வாழ்வு கெடுத்துடாம இருக்கிறதுக்கு இளைய பிள்ளையாக கொடுத்து ரெண்டு பேரையும் மாப்பிள்ள நல்லா செழிப்பா பார்த்துக்கிடுவாரு. அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஒண்ணுதான், ஒன்றும் அதுல எந்த இடத்துலையும் கொடுக்கப்படவில்லை. மல்கியா 2:14-15 நான் வாசிக்கிறேன். மல்கியா 2:14-15. கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். ஏன்னா அவர் முன்னாடி தானே கல்யாணம் பண்ணோம். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி, கவனிச்சிங்களா, ஒரு உடன்படிக்கையினால அவளை நம்ம எடுத்திருக்கிறோம். உன் தோழியும், தோழி என்று சொல்றாரு, ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார், உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவளும் உன் உடன்படிக்கையின் மனைவிமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அதாவது அவருக்கு முடியாதான்னு கேக்குறார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே அப்படின்னா அவர் நினைச்சிருந்தா ஊர் உலகத்தெல்லாம் படிச்சிருந்திருக்கலாமேப்பா, ஊர் முழுக்க நிரப்பி இருந்திருக்கலாமே, அவர்னால நிரப்ப முடியாதா? அதை கேக்குறார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்னையே ஒருத்தனை படைச்சார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த சான்ஸே இல்லை அப்படி சொல்லும் பொழுதுதான் சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா அப்படின்னா வந்து கஷ்டமாச்சே அப்படின்னாங்க. மத்தேயு 19:4 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், தன் மனைவியோட இசைந்திருப்பான், அந்த வார்த்தை முக்கியம், தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். 10 மத்தேயு 19:10. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அவங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு, ஐயோ அப்படின்னா ஒருத்தியே தான் நம்ம வாழணும்னா அப்போ கஷ்டம் தானே, அதெல்லாம் ஒத்து வராது, அப்போ கல்யாணமே பண்ணாம இருந்துடலாம், யார் இவளோட சேர்ந்து காலையில நைட்டு சண்டை போட்டுக்கிட்டு பாத்திரத்தை உடைச்சுக்கிட்டு, எப்ப பாரு வீட்டுக்குள்ள போனாலே சண்டை, ஒரு வார்த்தை பேசினா 40,000 பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்துருப்பாங்க. அப்படின்னா ஐயோ வேண்டாம், கல்யாணமே பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு ஒண்ணுதான் இப்ப ஏசுகிறிச்சோ 11 சொல்றாரு, வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கவனிச்சிங்களா?
இடமே இல்லை என்று சொல்லுகிறார். அதுல எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. எபிரேயர் 12:16 நல்ல ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாருங்கள். ஏன் இந்த நேரத்துல இதை வாசிக்கிறேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏசாவுக்கு அப்போ பசி, பயங்கர பசி. அந்த பசியில என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கொள்ள பசி, நான் செத்து போயிருவேன், என்னால வாழ முடியாது, எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு, அதனால எப்படியாவது எனக்கு உன் கையில இருக்கிற அந்த கூளை கொடுத்துரு. நான் எப்படி இப்ப வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அவசியம், ரொம்ப நான் பசி தாகத்துல இருக்கிறேன், எனக்கு இது அவசியப்படுது, அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு, உன் கையில இருக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துரு. புரியுதா நான் சொல்ல வர்றது? கிடைக்காததை நமக்கு அவசியப்படுகிற சூழ்நிலையை, நான் பசியா இருக்கிறேன், வயிறு காலியா இருக்கு, நான் அதுக்கு மேல இந்த பர்டிகுலர் டாபிக்ல நான் ஜாஸ்தியா நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல, இவ்வளவு நாள் நான் சாப்பிடல, எனக்கு பசியா இருக்கு, அதனால எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஏசா நினைச்சான். அவன்கிட்ட இருந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, சேஷ்ட புத்திர பாகம்னா முதல் தலைமுறை, முதல் தலையினிடத்திலே தேவன் பேசி கொண்டிருந்த அந்த பாக்கியம், குடும்பத்திலே முதல் பிள்ளையினிடத்துலதான் அந்த தலைமுறை வருது. தலைச்சன் பிள்ளைகளுக்கு சில பாக்கியத்தை தேவன் வைத்திருந்தார். நீ எடுத்துக்கோப்பா, எனக்கு என்ன, இப்ப நான் வந்து எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும்னு நான் நிக்கிறேன், இது என்ன சேஷ்ட புத்திர பாகம், நீனே எடுத்துக்கோ அப்படின்னு. அதனாலதான் யாக்கோபுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வர்றாரு, இல்லைன்னா ஏசா வந்திருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று நம்ம பேசி கொண்டிருக்கிறோமே, ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான்னு வந்திருக்கணும். இவர் இந்த நேரத்துல துச்சமா நினைத்ததுனால, நானே பட்டினியா கிடக்குறேன், நான் செத்து போக போறேன், கையில இருக்கிறத குடப்பா, எனக்கு தாகம் தீரட்டும், பசி தீரட்டும், அந்த மாதிரி எந்த கணவனும் ஒரு நாளும் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப நாள் நான் சாப்பிடவே இல்லை, அதனால எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் நழுவ விடவில்லை, தவறுதலா நடந்துருச்சு பிரதர், நினைச்சே பார்க்கல, அந்த நேரம் பாருங்க என் உடம்புலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் அதனால நான் பலியாயிட்டேன், நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த இடத்துல அவன் இழந்தது எது, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய கம்யூனிகேஷனை இழந்து போனான். தலைச்சன் பிள்ளையினிடத்திலே தேவன் பேசுகிற அந்த பாக்கியத்தை இழந்து போனான். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் தவறு செய்யும் பொழுது, விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் இழந்து போகிறோம். அதற்கு பாக்கியசாலிகளாக, துர்பாக்கியசாலிகளாக நாம் மாறிவிடுகிறோம். பாக்கியசாலி என்கிற அந்த கிருபையை இழந்து துர்பாக்கியசாலியாக மாறிவிடக் கூடாது, அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ எந்த ஒரு வேளை போஜனத்திற்காக இழந்து போய்விடக் கூடாது. சில 3 வேகமாக வாசித்து நாம் இந்த செஷனை முடிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், தேவனுடைய திருடரும், பொருளாசை வெறியர், சுதாசினர், கொள்ளைக்காரர், 10 தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை, ஃபுல் ஸ்டாப். விபச்சாரக்காரர் நம்முடைய டாபிக், வேசி மார்க்கத்தார் நம்முடைய டாபிக், அங்கு சுதந்திரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 5:19-21 அதே ஒரு தலைப்பை நாம் அங்கு பார்க்க முடியும். வேசி கள்ளர்கள், விபச்சாரக்காரர்கள், தேவனுக்கு அருவறுப்பானவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பாருங்க. பொருளாசையும் விபச்சாரத்தோடு வருது. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை காரணாவது, விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனமாக கையாள வேண்டிய ஒரு தலைப்பு. மனைவிக்கு உண்மையாயிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை முன்னிட்டும் நம்முடைய விவாக மஞ்சம், த மேரேஜ் பெட், அசூசிப்படக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். அதுல தெர் இஸ் நோ டிவியேஷன். அதுல எந்த மாற்று கருத்தும் மாற்று பாதையும் அங்கு இல்லை. மனைவிக்கு உண்மையாய் மரண பரியந்தம் இருக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஆவி பரிபூர்ணமாய் இருந்த பொழுதும் ஒரு மனுஷனை உருவாக்கி, ஒரு மனுஷியை உருவாக்கி, அவர்களை பூமியிலே பழுகி பெருக வேண்டும் என்று நீர் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். அப்பா, எங்களுடைய வாழ்விலே எந்த சூழலிலும் இந்த நியமத்தை மாறாமல், மீறாமல், எங்களுடைய பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாமல் நாங்கள் வாழ்க்கையை பற்றி கொள்ள உதவித்தாரோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. இந்த நாளிலே கலந்து கொள்கிற, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வகுப்புகளினுடைய PDF உங்களுக்கு தேவைப்படும் எனில் என்னிடத்திலே இந்த என்னுடைய வீடியோவுக்கு கீழே நம்பர் இருக்கிறது, அது வாட்ஸ்அப் நம்பர். அதில் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் இந்தியாவிலே இருந்தாலும், இந்தியாவை விட்டு வெளியே இருந்தாலும் இதே நம்பரை தான் நான் வாட்ஸ்அப்புக்கு பயன்படுத்துகிறேன். ஆகவே எப்பொழுது நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் இந்த பாடம் எனக்கு PDF அனுப்புங்கள் என்று சொன்னால் நான் அந்த PDF அனுப்புகிறேன். இந்த யூடியூப் செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துவதற்கு நீங்களும் உங்களுடைய வகுப்புகளிலே நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.